ராதே கிருஷ்ணா. நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பக்கத்தில் அம்பாசமுத்திரங்கிற அழகான ஒரு இடத்துல ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமி கோவில் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு கோயில் ஊர்காடுங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் எதர்ச்சியாக வரும்போது இந்த பெருமாளை நம்ம சேவித்தோம். ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான ஒரு பியூட்டிஃபுல் கோவில். இங்கே வந்து முரளிதர சுவாமிஜி எல்லோரும் ப்ளஸ் பண்ண நிறைய வீடுகள் இருக்குது. இப்போது எல்லா இடத்துலையும் நாமஜபம் பண்ணிட்டுருக்கா. ரொம்ப அழகான பழமை வாய்ந்த ஒரு கோவில். முன்னாடியிலேருந்தே இருக்கிற எல்லா ரிச்சுவல்ஸும் ட்ரெடிஷன்ஸும் அப்படியே கீப்அப் பண்ணுறா. ஸோ இந்த கோவிலுக்குள்ளே எதாச்சியாக நாங்கள் போகும்போது அழகான அந்த மூர்த்தியை பார்த்தோம். அர்ச்சகர்த்தா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அரியனுடைய திருநாமம் ஸ்ரீகிருஷ்ணன் வச்சு அந்த கோயில் அர்ச்சகராக கைங்கரம் பண்ணிட்டுருக்கேன். பெருமாளுடைய திருநாமம் வேணுகோபால கிருஷ்ணசாமி சொல்லுவார். பக்கத்தில் ரெண்டு தாயார், ருக்மிணி சத்யபாமா தாயார். பெருமாளுடைய திருமேனியே சாலக்கிராம திருமேனி. இந்த பெருமாளுக்கு மார்க்கண்டே மகரிஷி ஆராதனம் செய்த பெருமாள். சேரநாட்டு அரசர் செங்குட்டி வழுதிங்கிறவர் அரசர் இந்த பக்கம் தாமிரவரணி கிட்டே வரும்போது அசரீரியாக கேட்டு இந்த பெருமாளுக்கு ஒரு ஆதரவு வந்து பாதிரிமான சோலை மலை. இது இந்த இடத்துல ஒரு ஆலயம் வேணும்னு ஒரு அசரீரி கேட்டதுனால பெருமாளை ஏழை பண்ணி கண்டகிங்கிற நதி இருக்கிற நேபாளத்தில் கண்டகிங்கிற நதியிலேருந்து இந்த பெருமாளை ஏழை பண்ணியிருக்கார். இந்த பெருமாளை வந்து சிற்பி செதுக்காத பெருமாள்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா சுயம்புவா அந்த பெருமாளுங்கிறத எல்லாரும் சொல்கிறதுனால பெரியவாளுடையது கிருஷ்ணி எல்லாமே சொல்லுவாள். இதில் இந்த பெருமாளுக்கு நேர ஏத்தாப்புல சக்கர தீர்த்தம் இருக்குது. பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் வைகாசியில் 10 நாள் பிரம்மோத்சவம், 5வது நாள் 5 கிரகோத்சவம் நடக்குது. மாதம் எல்லா திருநாள் எல்லா உற்சவமும் நடந்துட்டுருக்கு. இந்த ஊர்க்காரா எல்லாருக்கும் இந்த கிருஷ்ணசாமி மேலே ஒரு இது. குருவாயூர் மாதிரி இங்கே கிருஷ்ணசாமிக்கு குழந்தைக்கு அண்ணன் கொடுத்து எல்லா விசேஷங்களும் எல்லாமே சிறப்பாக கொண்டாடுவாள். ரொம்ப விசேஷமான பெருமாள். பின்னால் அந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணினால அந்த சக்கரத்தை பெருமாள் வந்து பின்னால் வச்சுட்டுருக்கார். தன்னுடைய இதில் பின்னால் வச்சுட்டுருக்கார். பின்னால் சரத்துக்கு பின்னால் சக்கரை கொண்டையாக வச்சுட்டுருக்கார். அவர் ரொம்ப விசேஷமான பெருமாள்.